त्राणाभिसंधि सुभगेपि सदा मुकुंदे संसारतंत्र वहनेन विलंबमाने रक्षा विधौ तनुभृताम नघानुकंपा मातस्वयं वितनुषे महतीमपेक्षाम। श्री भूस्तुति 29वां पद्यम। भूमि प्राटी எப்படி புருஷகாரம் பண்ணுறா, ஜீவராசிகளுக்கு ஜீவாத்மக்களுக்கு எம்பெருமானோட திருவடியை அடையிறதுல எப்படி ஒரு உபாயமாக இருக்கான்னு ஸ்துதி பண்ணிட்டு வரார். 27வது பத்தியத்தில் உத்தம்சிதேன ஹரிமஞ்சலினா பிரதிருஷம்னு சொன்னார். அஞ்சலி, அஞ்சலின்றது பிரத்யஸ்திரம் அஞ்சலிகின்னு சொன்னார். அசவுன்னு சாதிச்சிருக்கார். எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு அவன் ஒரு அஸ்திரம் போட்டான்னா அஞ்சலியை வந்து பிரத்யஸ்திரம்னா அதுக்கு ஒரு எதிர் அஸ்திரமாக போடுறேன்னு சொன்னார். அப்படி இருந்தாலும் அவன் வந்து இணங்காமல் இருக்கான் அந்த அஞ்சலிக்கு. ஏன் இணங்காமல் இருக்கான்ற ஒரு காரணத்தை இங்கே சாதிக்கிறார். முதல் ரெண்டு பாதத்தில் அவன் தான் சர்வலோகத்துக்கும் ரட்சகன், சர்வலோகத்தினுடைய நிர்வாகத்தையும் அவன் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அதிகாரியாக இருக்கிறதுனால ரூல் பேஸ்டு ஒரு ப்ராசஸிங்னு வச்சுக்கலாம். கர்மானுபந்தி பலதான ரத்தசிய பர்த்துகுன்னு அங்கே குதாசுதில் இதே சாதிக்கிறார். அப்போ அந்த சிஸ்டமில் டிலே ஆகிடுறது தான் ஜீவாத்மாக்களுக்கு, அவர்களுக்கு அந்த ரிசல்ட்டு கிடைக்க டிலே ஆகிடுறது தான். அந்த டிலேவை வந்து பூமி பிராட்டியில் பொறுக்க முடியலையாம். ஏன்னா அவ அனகானு கம்பானர், சுலபானு கம்பான்னு சொன்னார், அனகானு கம்பானர். குற்றமில்லாத ஒரு தயை உடையவளாம், தோஷமில்லாத மாசற்ற. எம்பெருமானத்தில் சீற்றம் இருக்குது, சிக்ஷணம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி எந்த விதமான ஒரு, அதுவும் உண்மையில் வந்து இப்போ அருள் தான், சீற்றமும் அருள் தான். இருந்தாலும் இங்கே அது மாதிரி கூட எதுவுமே கிடையாதான் பூமி பிராட்டிக்கிட்ட. அதனால் சுலபான கம்பையாக இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணலாம், இன்டர்வீன் பண்ணி அந்த ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுறாதான். அந்த ஜீவாத்மாக்களை பெருமாளோட திருவடியில் சேர்க்கறதுல ஒரு துறை அவளுக்கு ஆசை மிகுதி ஆறுதான். அந்த டிலே ஆறுதை பார்க்குறாளாம். டிலே ஆகிறத பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் இன்டர்வீன் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாலாம், அந்த ஒரு ஒரு சங்கல்பத்தை மேற்கொள்கிறாலாம். இந்த மாதிரி அந்த ரக்ஷை இதில் நம்ம வந்து இவாளுக்கு ஹெல்ப் ஒத்தாசை பண்ணணும்னு அந்த மாதிரியே ஒரு அமைச்சிருக்கார். இதெல்லாம் ரசம் அனுபவிக்கணும், ஆராய்ச்சி பண்ணுறது நோக்கம் இல்லை. அதாவது எப்படி எடுத்துக்கலான்னா, மொத்தமே எம்பெருமான் தான் கொடுக்க போகிறது. இருந்தாலும் லோகத்தில் பார்க்கலாம், ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறவா அவள் மேலே எந்த விதமான ஒரு தோஷம் சொல்கிறதுக்கு இடம் கொடுக்காமல் வச்சுப்பா பார்க்குறதுக்கு. ஆனால் அவளே என்ன பண்ணுவான்னா, அந்த சிஸ்டமை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வேறு ஒருத்தர் மூலமாக, கீழ் அதிகாரி மூலமாக ஒரு ரெக்கமெண்டேஷன் கேஸ் மாதிரி போட்டு ஃபார்வர்ட் பண்ண சொல்லி அப்ரூவ் பண்ணுவாள். அது மாதிரி பண்ணுறதை மொத்தம் பெருமாளாக இருந்தால் கூட சம்டைம்ஸ் என்ன பண்ண, லோகத்தார பக்கச்சு இவா மூலமாக வர வச்சு தான் எதுவும் பண்ணாத மாதிரியும், அவள் ரெக்கமெண்டேஷனில் வந்து அந்த பண்ண மாதிரியும் நம்ம இதெல்லாம் அனுபவிக்கலாம். எல்லாம் அவள் சேர்ந்து விளையாடுற ஒரு விளையாட்டு. நமக்கு இது ரசம். இந்த மாதிரி மகா கவிகளால் தான் அந்த ரசத்தை கொடுக்க முடியும். சுவாமி தேசிகன் ஆட்டம், பராசர பட்டர் ஆட்டம், குரத்தாழ்வன், ஆள வந்தார் இவெல்லாம். அது மாதிரி இதை அனுபவிக்கணும். மாதகான்னு சம்போதன பதம் போட்டிருக்கார். தாயே வித்தனுஷே, வித்தனுஷேனது தனு விஸ்தாரேன தாத்து, செய்கின்றாய் நீங்கள் தாத்பரியம். அந்த தனு விஸ்தாரன்னு உபயபதி, பரஸ்மை பதமாக இருந்தால் தனோத்தின்னு போகும், ஆத்மனை பதமாக தான் தனுத்தேன்னு போகும். ஆத்மனை பதத்தில் மத்தியம புருஷ ஏகோச்சம் தான் தனுஷே, வி தனுஷே, வி உபசர்க்கம், செய்கின்றாய்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல எதையுமே அபேக்ஷாம், அபேக்ஷாம் ஆகாரந்த ஸ்ரீலிங்கம். அபேக்ஷைனாலே ஒரு ஆசை இல்லை சங்கல்பம். அபேக்ஷையை த்விதீய விபக்தி ஏகவச்சனம், சங்கல்பாம் இல்லாட்டி அபேக்ஷாம், சங்கல்பத்தை சங்கல்பம். ஸ்வயம், ஸ்வயம்னு வரைச்சு தானே, வி தனுஷே, செய்கின்றாய். யாரும் அவளை பண்ண சொல்லலை, அவளுக்கு அந்த தயினால் தோன்றது தான் ஸ்வயம்னு போட்டார். என்ன பண்ணுறங்கிட்ட மகத்தீம் அபேக்ஷாம், பெரிய ஒரு சங்கல்பம். ஏன்னா இத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒத்தாசப்பட்டதுன்னு சொன்னால் அது சாதாரண காரியம் இல்லை. அதனால் மகத்தீம், மகத்தீம்ன்றது மகத் சப்தமானது மூணு லிங்கத்துலேயும் உண்டு. ஸ்ரீலிங்கத்தில் மகத்தீன்னு போகும் அது. அதனுடைய த்விதீய பக்தி ஏகவச்சன மகத்தீம், மகத்தீம் அபேக்ஷாம், அதுக்கு விசேஷமாக இருக்குது. பெரியதான ஒரு சங்கல்பத்தை மேற்கொள்கிறாய். என்னன்னு கேட்டால் ரக்ஷா விதௌ, ரக்ஷா விதௌ விதிகினா அந்த விஷயம்னு வச்சுக்கலாம். விதௌன்றது அதனுடைய சப்தமி இயக்க வச்சனம். ரக்ஷா விதௌனா காத்தலாகிய விஷயத்தில், யாருடைய தனு பிரதாம், தன்ன தேகம், பிரித்துன பரிப்பவன் தரிப்பவன் ஜீவாத்மா.
அப்போ தனு பிருதாம்ன்றது மருத்தாம் மாதிரி ஷஷ்டி பகுவச்சனம். இந்த ஜீவாத்மாக்களுடையன்னு அர்த்தம், அவர்களுடைய ரக்ஷா விஷயத்தில் அர்த்தம். ஏன்னு கேட்டால் அனகானு கம்பா, அதாவது நீ ஆராய்ச்சி பண்ண மாட்டேன், இவ்வளோ கர்மா இருக்கே இந்த கர்மாலாம் போகட்டும்லாம் நீ யோசிக்க போகிறதில்ல, இவனை எப்படியாவது தேத்தனும் அவ்வளோதான் விஷயம், அவனுடைய பேக்ரவுண்டை பார்க்கறது இல்லை, இவனை எப்படியாவது தேத்தனும். அதனால் அனகானு கம்பா, மாசற்ற கருணையுடைய நீ இவ்வாறு செய்கிறாய். ஏன் பெருமாளுக்கு பெருமாளுக்கே இந்த அதிகாரம் சக்தி உண்டு, அவனே வந்து ஒரு தயாவாந்தனன்னு கேட்டால் அதுக்கு காரணம் சொல்கிறார், முகுந்தே சதா திராணாபிசந்தி சுபகே அபி. இது சதிசப்தமி. முகுந்தன் அதாவது எம்பெருமான், திராணம்னா காப்பாற்றுதல், அபிசந்தினா அதில் ஒரு ஆசை அல்லது கருத்து ஒரு ஈடுபாடுன்னு வச்சுக்கலாம். சுபகே அபி, சுபகன்னா ப்ளசண்ட்டாக இருக்கிறது, அப்ரோச்சபிள்னு அர்த்தம். அப்போது சுபகே அப்பின்னு சொல்லிச்சு, எளியனாக இருந்தாலும் முன்னாடி சொன்னார் அதிர்ஷம்னு சொன்னார், இப்போ அதுக்கு சரி பண்ணுற மாதிரி ஆகிடுது, அவன் எளியன்தான், அவனை போய் அடையலாம்தான், அவன் அப்படி எளியனாக இருக்கச்சேவே. இது சதி சப்தமின்னு சொன்னோம். முகுந்தே திராணாபிசந்தி சுபகே அப்படின்னு சொன்னால் அவன் அந்த ஜீவராசிகளை காக்கிறதுல அப்ரோச்சபிளாக இருந்தால் கூட அவனுக்கு ஒரு பாரம் இருக்கான், என்னென்னா சம்சார தந்திர வகனம், இந்த மொத்த சம்சார ராஜ்யம் அல்லது சாம்ராஜ்யத்தை அவன் தான் ரட்சணம் பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரு நீதி உண்டு, தந்திரம்னா ஒரு நீதி, ஒரு வரைமுறை இருக்குது, அந்த வரைமுறையை வச்சுட்டு அதை மேனேஜ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டால் சம்சார தந்திர வகனேன, இந்த சம்சாரங்கிற நீதியை வந்து எனக்கு கர்மா இருக்குது, கர்மாவுக்கு பலன் கொடுக்கும், அதை எப்படி போக்குறது, இது மாதிரிலாம் ஒரு சிஸ்டம் வச்சுட்டுருக்கான். வகனேன அதை அவன் நடத்த வேண்டியிருக்கிறதுனால விளம்பமானே, விளம்பம்னா டிலே, லம்பு விளம்புனா டிலே, டிலே ஆகிடுறது தான், காலத்தாழ்வு ஆகிடுறது தான், அதனால் கண்டிப்பாக பண்ணுவான், ஆனால் முன்ன பின்ன இருக்கலாம் போல இருக்குது. அப்போ யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா அவளோட தயை அதிகமாக இருக்க அந்த ப்ராசஸில் இன்டர்வீன் பண்ணி பூமி பிராட்டி என்ன பண்ணுறா, பூமி பிராட்டி இந்த இந்த கேஸில் இந்த ஸ்துதியில் அவள் என்ன பண்ணான்னு கேட்டால் தன்னோட தயினால் அந்த ஜீவராசியை அந்த ஜீவாத்மாவை எம்பெருமானிடத்தில் ஒரு துவரை வேகமாக கொண்டு போய் சேர்த்துடுறலாம். அதை அப்படி செய்கிறதுனால நீ தான் என்னை காப்பாற்றும் தாத்பரியமாக இருது, ஏன்னா இவ்வளோ சுத்தியம் பண்ணுறதுக்கு தான் தாத்பரியம், அடியேனையும் அந்த மாதிரி நீ வந்து சமர்ப்பிக்க வேண்டும்னு தாத்பரியமாக இருது. அற்புதமான ஒரு ஸ்லோகம் அது. அன்பயத்தை பார்த்தம்னா மாதா முகுந்தே சதா திராணாபிசந்தி சுபகேபி சம்சாரதந்திர வகனேன விளம்பமானே அனகானுகம்பா தனுபிருதாம் ரக்ஷாவிதௌ மகதீம் அபேக்ஷாம் ஸ்வயம் விதனுஷே. அம்மா தாயே, முகுந்தே சதா திராணாபிசந்தி சுபகேபி, அந்த எம்பெருமான் இருக்கிறானே முகுந்தன்ற பதத்தை போட்டுக்கிற இங்கேயும் அதான் சுவாரஸ்யம், எப்பொழுதும் சேத்தனரை காக்கும் விஷயத்தில் ஒரு ஈடுபாடோடு இருப்பவன், அதனால் அவனுக்கு எளிவனாக இருக்கான், உபாயத்தை அவனே அப்பப்போ வந்து அவதாரம் பண்ணி உபாயத்தை கொடுக்குறான். இருந்தாலும் சம்சார தந்திர வகனேன, சம்சாரன்ற நீதியை வந்து கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனால விளம்பமானே, சம்டைம்ஸ் என்னது டிலே ஆகுது, அந்த அந்த மாதிரி ஏவம் சதி. நீ என்ன பண்ணுற, அனகானு கம்பா துவம் மாசற்ற கருணையுடைய நீ தனுபதாம் ரக்ஷாவிது, அந்த ஜீவராசிகளை காப்பதில் காக்கும் விஷயத்தில் மகத்தீம் அபேக்ஷாம் ஸ்வயம் வித்தனுஷே, நம்மளே இதில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியதான மகத்தான ஒரு சங்கல்பத்தை நீயே செய்கின்றாய், அப்படி செய்யக்கூடிய நீ அடியேனையும் காப்பாற்ற வேண்டும்னு தாத்பரியமாக இருது. இதான் 29வது பத்தியத்துக்கு அர்த்தம்.